the finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. கோவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெண்களை இழிவாக பேசியதாக கூறி பாஜகவினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அவரது உருவப்படத்தை செருப்பால் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் இன்று மாலை ஈடுபட்டனர். போராட்டத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் அண்ணாமலை, கனகசபாபதி, மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் என 200 மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்றனர். அப்போது திருமாவளவன் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை, இந்து பெண்களை அவமானப்படுத்தும் வகையில் திருமாவளவன் பேசியது தவறு எனவும், எந்த இந்து தர்ம நூலிலும் திருமாவளவன் சொன்ன கருத்துக்கள் சொல்லப்படவில்லை எனவும், ஆங்கிலேயர்கள் மதமாற்றம் செய்ய எழுதிய நூலில் இருப்பதை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகின்றனர் என குற்றம் சாட்டினார். மேலும் பேச்சிற்கு மன்னிப்பு கேட்காமல் நியாயப்படுத்துவது மக்களிடம் கோபத்தை அதிகமாக்கியுள்ளது எனவும், திருமாவளவனை எம்பி என பார்க்காமல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். கருப்பர் கூட்டம் அவங்க போட்டதுக்கு அப்புறம் 80 லட்சம் குடும்பங்கள் வந்து ரோட்ல வந்து வேல் பூஜை பண்ணாங்க. இது பிஜேபி முன்னெடுத்ததுன்னு சொல்றதை விட தமிழக பெண்கள் குறிப்பாக அவங்க வெளியே வந்தாங்க. தமிழ் கடவுள் முருகனை வந்து அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா தெரியுங்க, நிறைய பேர் வந்து சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களுடைய கோபத்தை வந்து பிஜேபி கட்சி மூலமாக காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய கட்சி வந்து பொதுமக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமான வேலை. அதை தான் பாஜக செய்துங்கன்னா எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. வேல் யாத்திரை கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழக பெண்மணிகள் இந்துக்கள் வந்து தமிழகத்தில் வந்து இன்சல்ட் படுத்தப்படுறாங்க. நமக்கு பாஜக கட்சி வந்து எந்த மதத்துக்கும் எதிரான ஒரு கட்சி கிடையாது. பட் மிச்சவங்க எல்லாமே ஒரு பிளவு ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை வச்சுக்கணும்னு நினைக்கும் போது பாஜக வந்து வேற வழி இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பொது இடத்துல பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் மேலே பேசினது கூட நார்மலாக நம்ம பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. பட் இவங்க வந்து பிளவுபடுத்துறதே ஒரே வேலை. இதன் மூலமாக வாக்கு வங்கியை வந்து கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாஜக வேற வழி இல்லாமல் மக்களுடைய எண்ணத்துக்காகத்தான் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கோபத்தை சொல்கிறோமோ தவிர இது வாக்கு வங்கிகளுக்காக ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக நிச்சயமாக நம்ம செய்யலைங்க. ஆனால் மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலை வந்து விவாதம் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை, அதுக்கு தேவையும் கிடையாது. காரணம் என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து மிக செலக்டிவாக வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து மத கன்வர்ஷனுக்காக அவர் செலக்டிவாக ஒரு மனுஸ்மிருதியை வந்து அவர் படிச்சுட்டு அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கார். அதை வந்து இவங்க அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மனுஸ்மிருதி நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா 30-40 மனுஸ்மிருதிக்கு மேலே இருக்குது. அதில் குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து 1949 தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் வேறு ஒன்றும் போது அவங்க அரசியல் கொள்கைகளை பரப்பறக்காக ஒரு குறிப்பிட்ட மனுஸ்மிருதி இவங்களே மாற்றி திரித்து அதை வந்து அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் டிபேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மனுஸ்மிருதியோட பேசிக் கிரக்ஸ் என்ன சொல்லுதுனாங்கன்னா, எங்கே ஒரு பெண் பூஜிக்கப்படுறாங்களோ, எங்கே ஒரு பெண் மதிக்கப்படுறாங்களோ, அங்கே தான் கடவுள் இருப்பாங்க அப்படிங்கிறத மனுஸ்மிருதியோட அடிப்படை கொள்கை. இந்த மனுஸ்மிருதிங்கிறது ஒரு தர்மசாஸ்திரம். இது வந்து ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இவால்வ் ஆன ஒரு நூல். இவங்க சொல்றது எதுவுமே அந்த நூலில் இல்லை. இதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளாட்வெல் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி சானார்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு நாடார் கம்யூனிட்டி லீவ் படுத்துறாங்க. அவங்கள ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க வந்தேரிகள்னு சொல்லிட்டு அப்போவே நாடார் கம்யூனிட்டி அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நூலை வந்து நைஸாக வாங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, இதை நாங்கள் சொல்லலின்னு. இது அனைத்துமே ஆங்கிலேயர்கள் மதமாற்றம் செய்வதற்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைம்ல இந்தியா வந்தவங்க அவங்க சொல்றது. வில்லியம் ஜோன் சொல்ற மனுஸ்மிருதி, நாம் அந்த மனுஸ்மிருதி சொல்ல, அது வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து மதமாற்றத்துக்காக மனுஸ்மிருதியை திருச்சி சொல்கிறார். ஸோ இதில் டிபேட் பண்ணுறக்கு என்ன இருக்குதுன்னா, இதில் டிபேட் பண்ணுறக்கு ஒன்றுமே இல்லை. அதை வந்து அதாவது இன்னுமே வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்க, தமிழக மக்கள் எல்லாம் பொங்குறாங்க, கோவப்படுறாங்க. அது இன்னுமே வந்து அவங்க வந்து நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்க அப்பாலஜி கேட்டரலாம், மன்னிப்பு கேட்டரலாம், நான் அந்த மாதிரி சொல்லலை, அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் இன்னுமே வந்து அவங்க சொன்னது நியாயப்படுத்தும் போது தான் மக்களுக்கான கோபம் வந்து இன்னும் அதிகமாகுதுங்க. எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னாங்க, நமக்கு 9 வந்து வேல் யாத்திரை தொடங்குது. நம்ம மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. ஆறு படை வீடுன்னு சொல்லக்கூடிய 6 இடத்துக்கும் போகிறாரு. ப்ளஸ் நம்ம மருதமலை 7 இதுக்கும் வர்றாங்க. 22 வர்றாங்க. இது வந்து சுமூகமான முறையிலே மக்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும், உண்மையாலுமே கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான். இதில் வந்து இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி கூட போலீஸ் வந்து ஓவர் ஆக்டிவாக போய் நம்ம தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கைது பண்ணணும் அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னாங்கன்னா, பாஜக எப்பவுமே அமைதியை வந்து நிலைநாட்டக்கூடிய கட்சி. நம்ம யாருமே வந்து கல்லெடுத்து அடிக்கிறதோ ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதோ நம்ம கட்சியோட கொள்கையே கிடையாது. நம்ம கட்சி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியும் கிடையாது. இதற்கு வந்து போலீஸ் துறை வந்து அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடக்கும்போது நமக்கு வந்து அவங்க வந்து நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும்.
செகண்ட் வந்து திருமாவளவன் அவர்கள் மேலே கொடுத்துருக்கூடிய எஃப்ஐஆர் கூட கண்டென்ட் ப்ரூவாகி தான் இருக்குது. கண்டென்ட் உண்மையாலுமே அதில் இருக்குது, டஃப் செக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து அரசியல் கட்சி தலைவர் சிட்டிங் எம்பி அப்படின்னு பார்க்காம ஒரு லாவை வந்து லாவாக பார்க்கணும். அவர் பேசியது தவறு என்றால் எங்களை பொறுத்தவரை இது தவறு. நிச்சயமாக தமிழக அரசு அதன் மேல் கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.